அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம். நேரிலே நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு குறள். பெரியார் என்பவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்தவர்கள், சான்றோர்கள். இவர்களை ஒரு அரசன் நட்பாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் ஒரு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டுமானால் இத்தகைய பேரறிஞர்களுடைய நட்பினை கொள்ள வேண்டும். அவர்களை பாதுகாத்து, அவருடைய நட்பை பாதுகாத்து, அவர்களோடு இணங்கி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அதன்படி ஆட்சி புரிய வேண்டும் என்ற பொருளிலேதான் அரசனுக்கு ஒரு அறிவுரை கூறுவது போல இந்த அதிகாரம் அமைந்திருக்கிறது. என்ன, வள்ளுவர் வந்து நாடு நல்லா இருக்கணும், அப்போ நாட்டின் நாட்டை ஆளக்கூடியவன் அரசர்கள்தான். இந்த அரசர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும், அவர்கள் குடிமக்களை தங்களுடைய மக்களைப் போல பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய அறிவை மட்டுமே நம்பியிருந்தால் போதாது, தன்னை விட அறிவு சான்ற பெரியோருடைய நட்பை அவர்கள் பெற வேண்டும். அவர்கள் சொல்லுவதையும் கேட்டு நடக்க வேண்டும். நான் அரசன், நான் எப்படி வேண்டுமானாலும் ஆளுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்பது அல்ல, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு அரசன் என்பதற்காக அரச நீதியை வள்ளுவர் இந்த அதிகாரத்தின் மூலம் வழங்குகிறார். அந்த பெரியோர் எப்படிப்பட்டவர்கள் என்றால், உற்ற நோய் நீங்கி அரசன் தன்னுடைய ஆட்சியிலே பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பான், பல்வேறு சூழல்களில் எதிர்ப்படுவான், அதனால் அவனுக்கு மன உளைச்சலும் ஏற்படும், பல்வேறு குற்றங்கள் நடக்கும். அந்த குற்றங்களையெல்லாம், வரக்கூடிய குற்றங்களையெல்லாம் எவ்வாறு நீக்குவது என்று ஆலோசனை சொல்லி அந்த பெரியோர் நீக்குவார். உற்ற நோய், தனக்கு வந்த துன்பம், அரசனாகிய அவனுக்கு வந்த துன்பத்தை நீக்கி அது தன்னுடைய பேரறிவின் மூலமாக அந்த துன்பத்தை நீக்குகின்ற வழிகளை அரசனுக்கு காட்டுவார். உற்ற நோய் நீக்கி உறா அமை முற்காத்து. ஏற்கனவே வந்த துன்பத்தை நீக்கி இனி எதிர்வரும் துன்பங்களையும் வராதவாறு தடுத்து காக்கக்கூடிய அறிவு. தன்னுடைய ஆற்றலினாலே, அறிவினாலே அந்த எதிர்வரும் துன்பங்களை காத்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலை உடைய பெரியோர்கள். உறா அமை முற்காத்து, பெற்றியார் பேணிக்கொள். அப்படி வந்த துன்பத்தை நீக்குவதும் இனி வருகின்ற துன்பத்தை தடுத்து நிறுத்தி காப்பதுமாகிய பெற்றியார், உயர்ந்த பண்புகளை உடைய, தன்மைகளை உடைய பெற்றியார் பேணிக்கொள், தன்மைகளை உடைய பெரியோரை பாதுகாத்து நம்மிடத்திலே வைத்து கொள்ள வேண்டும். பேணிக்கொள், உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காத்து, பெற்றியார் பேணிக்குழல். உற்ற நோய் நீக்கி, வந்த துன்பத்தை விலக்கி நீக்கி, உறாமை முற்காத்து, இனி எதிர்வரும் துன்பங்கள் வராமல் தடுத்து நிறுத்தி நிறுத்தக்கூடிய பெற்றியார், அத்தகைய தன்மையினை உடைய, இயல்பினை உடைய, தகுதியினை உடைய, ஆற்றலை உடைய பெரியார், பெரியோர்களை நாம் பெற்றியார் பேணிக்குழல். அத்தகைய பெரியோர்களை ஓர் அரசன் பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும். அப்படி பாதுகாத்து வைத்து கொண்டால் இவனுக்கு வந்த துன்பமும் நீங்கிவிடும், இனி எதிர்வரும் துன்பங்களை அவர் தடுத்துருவார். மீண்டும் குரலை பார்ப்போமா? உற்ற நோய் நீக்கி உறா அமை முற்காத்து, பெற்றியார் பேணிக்குழல். அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் இதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.